வேளாண் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி வீடு மற்றும் மாடி தோட்டத்தில் இருக்கிற செடியில் இருக்கிற பூச்சி புழு மற்றும் எறும்புகளை வந்து எப்படி வந்து குறைந்த செலவில் வந்து விரட்டி அடிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள்களே போதும், அதிகமாக நம்ம செலவு பண்ண தேவையில்லை. குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 5 ரூபா செலவு பண்ணவே போதும், எல்லா புழு பூச்சி மற்றும் எறும்புகளை வந்து ஈஸியாக வந்து விரட்டி அடிக்கலாம். அது என்ன முறைன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தோட்டத்தில் உள்ள புழு பூச்சி மற்றும் எறும்புகளை வந்து அழிக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் போதும், அதாவது புகையில மட்டும் போதும். இந்த புகையில பார்த்திங்கன்னா வந்து பாக்கெட்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தனியாகவும் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு பாக்கெட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 20 ரூபா வரைக்கும் வரும். ஸோ இதே நம்ம தனியாக வாங்கும்போது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 2-5 ரூபாக்குள்ளே தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிக்கோடின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து எறும்பு புழு பூச்சி எல்லாமே வந்து செடியிலிருந்து ஓடிடும். இந்த ரீசனுக்காக பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இதை வந்து பூச்சிக்கொல்லியாக அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசரை கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கூட நம்ம வந்து நார்மலாக வந்து காஃபி பவுடர் வந்து கலந்து வந்து யூஸ் பண்ணால் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து செடியில் வந்து நல்லா வளரும். ஈஸியான கரைசலை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டப்பா தேவை. ஸோ இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா நம்ம நம்முடைய புகையிலையை வந்து சிறு துண்டுகளாக வந்து பிச்சு போட்டுடலாம். ஸோ பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த புகையில பார்த்திங்கன்னா வந்து ஈரமான பாத்தோட தான் எப்போ வந்து பாக்கெட்டில் இருக்குது. ஸோ அப்படி பிக்கிறதுக்கு நம்ம வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கட்டர் வச்சோ இல்லை வந்து ஒரு நைஃபை வச்சு வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை நம்ம வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் நிறையா வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த புகையில ஃபுல்லாக வந்து அந்த டப்பாவில் வந்து ஊற்றிக்கணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஊற விடணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறினா தான் நம்மளுக்கு வந்து அந்த சாறு எல்லாமே வந்து புகையிலிருந்து நம்மளுக்கு வந்து இறங்கு. ஸோ அதனால் நம்ம நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டு ஒரு டப்பாவில் வந்து மூடி போட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் வந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம 8 மணி நேரம் கழித்து வந்து திறந்து பார்க்கும்போது அந்த புகையில் இருக்கக்கூடிய சாறுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து கலந்துருக்கும். ஸோ அதை எல்லோ கலரில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த பக்குவம் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பக்குவம். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம செடிகள் மேலே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கரைசலை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை பார்த்திங்கன்னா வந்து காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ காஃபி பவுடர் வந்து நார்மலாக வந்து செடிகளுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக பார்த்திங்கன்னா வந்து டீ தூள் அண்ட் காஃபி தூள் பார்த்திங்கன்னா வந்து எல்லா செடிகளுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய வீடியோக்குள்ளேயும் பார்த்துருப்போம். இந்த காஃபி பவுடரை வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பவுலில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் நம்ம வந்து ஜலன மூலியம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து ஒரு மூடியில் வாட்டர் போட்டுட்டு சின்ன செடிகள்லாம் தெளிக்கலாம். இல்லை ரொம்ப பெரிய அளவில் வச்சுருக்கீங்க ஸ்ப்ரேயர் மூலியமோ இல்லை வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயர் மூலியமோ வந்து தெளிக்கலாம். ஃபில்டர் பண்ண சக்கையை வந்து நம்ம மறுபடியும் ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு தடவை நம்ம வந்து இந்த புகையில யூஸ் பண்ணுறோன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 தடவை வந்து அந்த சக்கையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரைசலில் நம்ம செடிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் இடைவெளியில் வந்து சீரான இடைவெளியில் கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா செடிகளோட வளர்ச்சி மற்றும் புழு பூச்சி அதே மாதிரிக்கு எறும்பு தொல்லை எல்லாமே வந்து இருக்காது. இந்த கரைசலை நம்ம தோட்டத்தில் இருக்கிற சுர செடிகளுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் தெரியும். அந்த செடிகளுடைய இலைகளில் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன பூச்சிகள் வந்து இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணும்போதே வந்து அந்த செடிகளில் பூச்சிகள் பார்த்திங்கன்னா வந்து விலகி ஓடிடுது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அந்த செடிகளில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே வந்து போயிடுச்சு. இந்த கரைசலை உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் செடிகளுக்கு வந்து என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.